ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஹோட்டலில் போயிருந்தால் வாங்கணும்னு இல்லை, இப்போ ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதே மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, காரத்திற்கேற்ப மிளகாப்பொடி, அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா அது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தயிர், அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிர் போட்டு ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குக்கர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஓகே இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே நமக்கு பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை கிராம்பெலாம் ஆட் பண்ணிடலாம். அது பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் நமக்கு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும், அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ வந்து வெங்காயம் வந்து நம் ப்ரௌன் கலராக நல்ல கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். இது எவ்வளோக்கு எவ்வளோக்கு ப்ரௌன் கலர் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், எப்படி பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு. அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதிலே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரியாணிக்கு எவ்வளோக்கு அளவுக்கு நல்லா கை கொடுத்து வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே கிரேவி பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சிக்கனுக்குள்ளே வந்து உப்பு சாரும், நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போது நமக்கு எதுவும் தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ணாமல் இந்த மசாலாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். இப்போ இந்த கிளாஸால் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதால் ரைஸ் எடுத்தீங்களோ அதே பவுலாலேயே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சிக்கன் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கிளாஸால் நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போது நமக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும்.
ஆல்ரெடி நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நமக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உப்பு எப்போவுமே நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ரைஸை சேர்த்துட்டு நமக்கு வந்து எப்போதுமே அடியிலேருந்து தான் கிண்டணும். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே கொதிக்க விடலாம். கொஞ்சம் வேகட்டும், இல்லைனா ரைஸ் வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம முந்திரி வறுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நமக்கு இப்போ மூடி போட்டு மூடிடலாம். குக்கரை மூடினதுக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இறக்கி வச்சு விசிலும் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்திருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பாருங்கள் அந்த ரைஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு கப்பு ரைஸுனால் 1.5 கப்பு தண்ணி, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.